Taste the Daily. மகளிர் உரிமை தொகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 வாய்ப்புகளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோணங்கள் குறித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வாய்ப்பு 1, குடும்ப தலைவிகளின் ஆதரவு பெருகுமா, இந்த அம்சத்தையும் பேச இருக்கிறோம். வாய்ப்பு 2, பலன் பெறாத மகளிர் மத்தியில் அதிருப்தி ஏற்படுமா, இது பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம். வாய்ப்பு 3, கூடுதலாக பயனாளர்கள் சேர்க்கப்படுவார்களா. வாய்ப்பு 4, அனைத்து மகளிருக்கும் வழங்க எதிர்கட்சிகள் கோருவது ஏற்புடையதா. வாய்ப்பு 5, தேசிய அளவில் இது கவனத்தை பெறுமா, இந்த அம்சங்கள்ல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். வணக்கம் சார். இது மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இது இந்திய அளவில் என்ன அதிர்வுகளை ஏற்படுத்தும், இதுதான் முக்கியமான அம்சம். இதில் வாய்ப்பு 1, குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்தை எப்படி பார்ப்பாங்க, குடும்ப தலைவிகளினுடைய ஆதரவு திமுகவுக்கோ அல்லது திமுக அரசுக்கோ எப்படி இருக்கும்னு கணிக்கிறீங்க சார்? அதாவது குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், தேர்தல் அறிக்கையில சொன்ன நாள்ல இருந்தே இந்த திட்டம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி குடும்ப தலைவிகள் பலருமே நீண்ட காலமா காத்துட்டு இருந்த ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா சமூக வலைதளங்கள்ல இப்ப யூடியூப் வீடியோஸ்லயே பாத்தீங்கன்னா மகளிருக்கு 1000 அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு டேக்லைனுக்கே லட்சக்கணக்கில் வீஸ் போற அளவுக்கு மக்கள் எதிர்பார்ப்போட இருந்த ஒரு திட்டம் தான் இது. சோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொடர்ந்து ஆட்சி கட்டில இருந்தாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் மகளிர் வாக்குகள் தான். ஏன்னா அவங்கதான் மகளிர்களுக்கு நிறைய திட்டங்கள் அந்த நேரத்துல செஞ்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இலவசமா மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்ததா இருக்கலாம், அல்லது மகளிருக்கு வாணிய விலை ஸ்கூட்டர் கொடுத்ததா இருக்கலாம், இப்படி ஏராளமான திட்டங்கள் மூலமா தான் மகளிர் வாக்குகள் தான் அதிமுகவினுடைய ஒரு ஓட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்மையில கூட சார் ஒரு அமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறாரு, அப்ப திமுக அரசு ஒரு நலத்திட்ட உதவியை கொடுக்குது, அங்க வந்திருக்கிற ஒரு மூதாட்டி கிட்ட பேசுறப்ப அந்த மூதாட்டி சொல்றாங்க நான் ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு போடுறேன், அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு சோசியல் மீடியால. சோ மகளிர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து ரெட்டையிலை பக்கம் ரொம்பவே ஆழமா வேறுன்ற ஒரு வாக்கா தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியான காலகட்டத்துல குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 1000 திட்டம்ங்கிறது மகளிர்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஏகோபித்த ஒரு வரவேற்பை தரும் அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க நம்ம பலருக்கும் தெரிஞ்சிருக்கோம், கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு பணத்தால் ஒழிக்கக்கூடிய நேரத்துல வீட்டுல பெண்களுடைய அடுக்காலையில இருந்து சமையலறையில இருந்து கடுகடப்பாக்குல இருந்து எல்லாரும் காசு எடுத்துட்டு வந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். சோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல பெண்களுக்கு ஒரு 1000 கொடுக்கறதுங்கிறது அது அப்படியே சேமிப்பா போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்வது குடும்ப தலைவிகளினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நான் வாய்ப்பு 2 அப்படின்றதுல முக்கியமான கேள்வி, பலன் பெறாத மகளிர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருந்தாங்க குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப கிடைக்காதவர்கள் மனநிலை என்னவாக இருக்கும், அந்த அதுல அதிருப்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கா? சார் அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மொத்த குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை மட்டுமே 2,23,93,779 ஃபேமிலி ரேஷன் கார்ட்ஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட மொத்த குடும்ப அட்டையோட எண்ணிக்கை 2,24,00,000 அப்படின்னு நம்ம மதிப்பீடு செய்யலாம். இதுல நீங்க அப்ளை பண்ணவங்களே பாத்தீங்கன்னா 1,63,00,000 பேர் தான் பண்றாங்க. அந்த கேட்டகரியிலேயே ஒரு சேஞ்சஸ் நீங்க பாக்கலாம் சார். அதே மாதிரி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இதுல 1,06,50,000 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அதாவது அரசு என்ன சொல்லுதுன்னா 1 பயனாளியும் தான் சொன்னாங்க முதல்ல, ஆனா அந்த இலக்கை விடவும் கூடுதலா 1,06,00,000 பயனாளிகளுக்கு கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த கிடைக்காத மகளிர்கிட்ட அதிருப்தி இருக்கான்னா கடுமையான அதிருப்தி இருக்கும். அரசுக்கு எப்படி இது பாசிட்டிவ் இமேஜை தருமோ அதுக்கு இணையா ஒரு நெகட்டிவ் இமேஜையும் இது மக்கள் கிட்ட ஏற்படுத்திருக்கு. ஏன்னா மாடி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதே வீட்டுல கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்காது, ஒரு குடும்பத்துல ஒரு அக்காவுக்கு கிடைச்சிருக்கும், தங்கச்சி வீட்டு ஃபேமிலிக்கு கிடைச்சிருக்காது. சோ இது வந்து மக்கள் கிட்ட வந்து கிடைக்காத மகளிர்கிட்ட கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதே நேரத்துல 1 மகளிருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து அந்த அரசுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜையும் கொடுக்கும். நீங்க சொன்னதுல முக்கியமான அம்சம் பல திட்டங்கள் நிறைவேற்றுகிற போது, இப்ப இலவச பேருந்து பயண திட்டம், அதுல அமைச்சர் பொன்முடி அவர்களின் பேச்சு சர்ச்சையாகிறது. இப்ப இந்த திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம்ன்றது கிட்டத்தட்ட 1 பேருக்கு வழங்குறாங்க, ஆனா கிடைக்காதவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இப்ப மகளிருக்கான ஆதரவு திமுகவை நோக்கி அப்படின்னா நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? இது பாசிட்டிவா இருக்குமா இல்ல எதிர்வினையாவும் போக வாய்ப்பு இருக்கு?
இல்ல சார், அது கலவையாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப பாசிட்டிவா போகும்னா நீங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அனைத்து மகளிருக்குமே அப்படிங்கிற வார்த்தையை தான் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இங்க வந்து அதுக்கு ஒரு தகுதி நிர்ணயிக்கிறாங்க. அந்த தகுதி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுல ரொம்ப குறைவான ஒரு தகுதி வந்து 3600 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தி இருக்க கூடாதுங்கிறாங்க. அதே திமுகவோட தேர்தல் அறிக்கையில தான் மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டண வசூலிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூலிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப டேரிப் ரேட்டு மாறுது சார். நம்ம ஒரு 300 யூனிட்டுக்கு மேல போகும்போது அந்த டேரிப் கட்டணம் மாறுறதுனாலதான் பலருக்கு மின்கட்டணம் அதிகமா செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. சோ மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூலிச்சிருந்தாலே அந்த இந்த சிக்கல்கள் 3600 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் மக்கள்ல கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கலாம். சோ இது வந்து மக்கள் கிட்ட ஒரு கலவையான நிலையை தான் ஏற்படுத்தி. ஏன் இதை சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க சார், 12 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. இந்த அரசு ஊழியர்கள் ஓட்ட பொறுத்த வரைக்கும் காலங்காலமா திமுகவுக்கு போடக்கூடிய ஒரு பழக்கம் வெகுவா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்ததை ரத்து செய்வோம்னு சொன்னது உள்ளிட்ட பரந்துபட்டு நம்ம பேசுறோம் சுவாமிநாதன். இதுல வாய்ப்பு 3 என்பது இந்த திட்டத்துல கூடுதலாக பயனாளர்கள் சேர்க்கப்படுவார்களா? ஏன்னா இதை எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தற்போது வாய்ப்பு இருக்கா? நிதி நிலைமை அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நம்புறீங்களா? இல்ல சார், கண்டிப்பா இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா தமிழக அரசுக்கு ஏற்கனவே ஏராளமான நிதி சுமையில தான் இருந்துட்டு இருக்கு. இதுவே நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில சொல்லி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கடந்துதான் இந்த திட்டமே வந்திருக்கு. அதுலயும் 1 கோடி பேருக்கு அறிவிச்சு 1.6 கோடி பேருக்கு கொடுத்துட்டாங்க. அதுலயும் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தகுதி வாய்ந்த அனைவருக்குமே கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்துட்டதாதான் அரசினுடைய மதிப்பீடுல இருக்கு. சோ இனியொரு வாய்ப்பு வழங்கப்படுமா, இனியும் எல்லாரையும் இணைக்க முடியுமா அப்படின்னா நம்ம நிதி சுமை அதுக்கு ஒத்துழைக்காது. இன்னும் சொல்ல போனா இன்னும் பல பேரும் வைக்கக்கூடிய கோரிக்கை, டாஸ்மாக் கடைகள் மூடணும் மாதிரியான பல கோரிக்கைகள் இருக்கிற நேரத்துல இதெல்லாம் இன்னுமே நிதி சுமையை ஏற்படுத்தும். ஏன்னா படிப்படியாக ஒவ்வொரு நடவடிக்கைகளாக அரசு எடுத்துட்டு வர்றப்ப இது இன்னும் அதிகமான நிதி சுமையை தான் ஏற்படுத்தும். இதுவே என்ன கேட்டா கர்நாடகாவில பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல பண்ணிட முடிஞ்சிருச்சு. பக்கத்துல பாண்டிச்சேரியிலையும் நடத்திட்டு இருக்காங்க. அரசு கடுமையான நிதி சுமைக்கு மத்தியில தான் இந்த 1 கோடி பேருக்கான நலத்திட்ட உதவியை இப்ப இந்த உரிமை தொகை அப்படிங்கக்கூடிய பேர்ல கொடுக்கறதே கடுமையான நிதி சுமைக்கு மத்தியில தான் கொடுக்குறாங்க. சோ இனிமேலும் நம்ம கூடுதல் நபர்கள் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய மதிப்பீடா இருக்கு சார். குறைந்தபட்சம் 1 ஆண்டு வரைக்கும், நிதி நிலைமை சீராகிற வரைக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட வாய்ப்பு இல்லைன்றீங்க? இல்ல, கூடுதல் நபர்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு ஒரு எலிஜிபிள் ஒரு தகுதி வச்சிருக்காங்க அரசு. அந்த தகுதியில உள்ளவங்களை அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ 1 ஆண்டுக்கான ஒரு அளவீடா தான் இதை நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதுல வந்து நம்ம ஒரு மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்கல 21 வயது இப்ப தகுதி வச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டுல 21 வயது ஆகிற குடும்பத்தினர் இருப்பாங்க. அதே மாதிரி இதுல ஏற்கனவே இறந்தவர்களுக்கு பதிலா புதிய இறந்திருப்பாங்க சில பேரு. அதை நம்ம ஒரு எப்படி அரசினுடைய பென்ஷன் எப்படி நிப்பாட்டுறதுக்கான பரிசீலனை பண்ணி எழுதி கொடுப்பாங்களோ அது மாதிரியான நடைமுறைகள்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதனால இது 1 ஆண்டு காலத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு பத்திரிகையாளரா என்னுடைய பார்வையா இருக்கு. வாய்ப்பு 4 என்பது அனைத்து மகளிருக்கும் வழங்க வேண்டும், இதுதான் எதிர்கட்சிகளினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திமுக தேர்தல் நேரத்தில் சொன்னது என்பது ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் நாங்கள் வழங்குவோம். அந்த ஒற்றை வார்த்தையை எடுத்துக்கொண்டுதான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்த எதிர்கட்சிகள் வைக்கிற கோரிக்கை ஏற்புடையதா, அதை எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்த விஷயத்துல வந்து அரசியல் அப்படிதான் பண்ண முடியும். அவங்க ஈவன் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த சிபிஎம் பாலகிருஷ்ணனை கூட ஒரு நேர்காணல சொல்லியிருந்தத கேட்க முடிஞ்சு. அதாவது தகுதியுடைய பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கைன்னு இடதுசாரிகளே இன்னைக்கு அந்த குரல்ல தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்க எதிர்கட்சிகள் அரசியலுக்காக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும் போது கூட நமக்கு எல்லாம் தெரியும், கோவிட்ல மரணம் அடைந்தவர்களுக்கே ஸ்டாலின் வந்து ஒரு உச்சபட்ச தொகையை சொல்லி அவ்வளவு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது அதை செய்ய இதை செய்யன்னு கேட்கறது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா ஆளுங்கட்சிங்க கூடிய ஒரு கட்டில உட்கார்ந்து பாக்குறப்ப அந்த நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத மதிப்பீடு செய்து பாக்குறப்ப தமிழக அரசினுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இதுவே ஒரு இமாலய சாதனை தான். பல குறைகள் பல சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த அளவுக்கான ஒரு செயல் திட்டம் அப்படிங்கறதே ஒரு பெரிய சாதனை தான். இப்படியான காலகட்டத்தில் அனைவருக்கும் கொடுங்க அப்படிங்கறது வந்து ஒரு ஏற்புடைய செயல் முதல்ல இல்லைங்கிறத விட ஆனா மக்கள் மத்தியில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசு வந்து எல்லாருக்கும் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய அதிருப்தியை எதிர்கட்சிகள் மூலமா ஓங்கி ஒழிக்க செய்ய முடியும். அது எதிர்கட்சிகளுக்கு அந்த அதிருப்தி பலன் வாக்குகளா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மகளிர் வாக்கு வங்கி அந்த அதிருப்தியை எதிர்கட்சிகள் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கா?
இல்ல கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க, அதுதான் அரசியல் அப்படிங்கறதுனால பயன்படுத்துவாங்க. அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட அதை அதிமுக கையில் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சட்டமன்ற தேர்தல் நேரத்துல இதை ரொம்பவே பயங்கரமா அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் நான் யூகிக்கிறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, ஒரு 1,63,00,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அதுல 1/3 விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 55,00,000 பேர் வெளியில போயிட்டாங்க. அப்ளை பண்ணவங்க 2,23,00,000 ரேஷன் கார்டுல அப்ளை பண்ற லிஸ்ட்லயே நமக்கு ஒரு 70-80,00,000 பேர் வெளியில போயிட்டாங்க. சோ 1 crore பேர் பயனாளிகள்னா 1.5 crore பேர் வெளியில இருக்காங்கல்ல, அவங்கள ஒருங்கிணைக்கிறது எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப ஈஸியான வேலை தானே. மக்கள் கிட்ட வந்து அவங்க குடுக்கறாங்க, அவங்க வாங்குறாங்க, நீங்க வாங்கல அப்படிங்கக்கூடிய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுப்பாங்க. சோ அது பலன் தருமானா, அது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற திட்டங்கள் இருக்குல்ல அரசினுடைய வேறு வேறு வகையான திட்டங்கள், நீங்க ஈவன் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தான் தமிழக அரசு சில காகிதகர்த்தர்கள் பண்ணியிருந்தாங்க. தேர்தல் நேரத்துல தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு அப்படின்னு சொன்னதை விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இதனுடைய நீட்சியாக இனி வந்து தேர்தல் அறிக்கையில எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் கவனமாக வாக்குறுதியை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாமா? இல்ல, இனி வர்ற தேர்தல் அறிக்கையில கவனமா கொடுப்பாங்களாங்கிறத விட, அடுத்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, திமுக எல்லாருக்கும் கொடுக்கல, நாங்க எல்லாருக்கும் கொடுக்கறோம் அப்படிங்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்குமே கவர்ச்சிகரமான அறிக்கையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா பல விஷயங்கள் சொல்றாங்க, அதுல சில நிறைவேற்றப்படுது. இப்ப சமீப காலமா சோசியல் மீடியாக்களுடைய பெருக்கம், காட்சி ஊடகங்களுடைய பெருக்கத்தால இதை செஞ்சாங்க இதை செய்யலங்கிறத டெய்லி விவாத பொருளா மாறுது. சோ அதனாலதான் இது வந்து கவனத்துக்குள்ளாகுது. ஆனா என்ன கேட்டா, தேர்தல் அறிக்கையில இனிவரும் காலங்கள்ல எதிர்கட்சிகள் எல்லாம் டிஎம்கே எல்லாருக்கும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க, கொடுக்கல, நாங்க வந்த பிறகு எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கறத வாக்குறுதியா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காலப்போக்கில் அது நெருக்கடியா உருவாகி எல்லா மகளிருக்கும் கொடுக்கக்கூடிய காலமா கூட அது ஒருவேளை உருவாகலாம் எதிர்காலத்துல. அப்படி உருவாச்சுன்னா அது நம்ம நாட்டினுடைய நிதிநிலைக்கு, நம்ம தமிழகத்தினுடைய நிதிநிலைக்கு பேராபத்தா தான் அது முடியுங்கிறதா என்னுடைய பார்வை. வாய்ப்பு 5, அது பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திட்டம் என்பது பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல நலத்திட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அதில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்பது தேசிய அளவில் கவனத்தை பெறுமா அப்படின்றதான் முக்கியம். கர்நாடகம் ஆரம்பித்து விட்டார்கள், நமக்கு முன்பாகவே தொடங்கி விட்டார்கள், அதிக தொகையே கொடுக்கறாங்க. இது இந்திய அளவில் படிப்படியாக நகர வாய்ப்பு இருக்கா? இல்ல, கண்டிப்பா அதுக்கான முன்னோட்டமா தான் இதை நம்ம பார்க்கணும். என்னன்னா, கர்நாடகா நீங்க குறிப்பிட்டதை போல ஆட்சிக்கு வந்த 100வது நாள்ல சீதாராமையா கொடுக்கறாரு, டி கே சிவகுமார் துணை முதல்வர். அவங்கள்ட்ட வந்து ஒரு செய்தியாளர்கள் கேள்வி அனுப்புறாங்க, எப்படி தகுதி அடிப்படையில எல்லாருக்கும் கொடுக்குறீங்களான்னு கேக்குறப்ப, உங்களுக்கு நினைவுல இருக்கலாம் அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே சீதாராமையா சொல்றாரு, என் மனைவி அப்ளை பண்ணாலும் இது கிடைக்கும், தலைமைச் செயலாளர் மனைவி அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அங்க கூட பாத்தீங்கன்னா 1,10,00,000 பெண்களுக்கு, இங்க விட 4,00,000 மார்ஜின் அதிகம் தான், 1,10,00,000 பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா, நம்ம காப்பி பேஸ்ட்னு சொல்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இங்க சொன்ன வாக்குறுதியை தான் அப்படியே கர்நாடகால காங்கிரஸ் ஃபாலோ பண்ணாங்க. ஈவன் உங்களுக்கு அங்க சக்தி திட்டம்ங்கிற பேர்ல மகளிர்களுக்கு இலவச பேருந்து பயணம் கூட தமிழ்நாட்டுல அமல்ல வந்த பிறகு அதை பார்த்துதான் அவங்க செஞ்சாங்க. ஆனா இந்த கால இடைவெளி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. சீதாராமையா ஆட்சிக்கு வந்து 100வது நாள்ல அதை செஞ்சுட்டாங்க காங்கிரஸ். அன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அந்த ட்வீட்ல இது திராவிட மாடல்னு அவர் போடல, இங்க இருந்துதான் அது காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இது கர்நாடக மாடல்னு போட்டதான் எனக்கு நினைவு, இது இந்தியா முழுவதும் தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு திட்டம் இது. நிறைய சமூக நிதி திட்டங்கள், நீங்க சொன்ன மாதிரி இப்ப கூட அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறாம்ல 3 பெண் அர்ச்சகர்கள் தேர்வாயிருக்காங்க. இதெல்லாம் சமூக நீதி காத்த திட்டங்களா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஏராளமான புரட்சிகரமான திட்டங்களை செஞ்சாலும் மகளிருக்கு 1,000 ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் தான், எளிய மக்கள் கிட்ட அந்த கட்சியை, அந்த கட்சியினுடைய இருப்ப, அவங்களோட ஆட்சியை கொண்டு போய் சேர்க்கிற திட்டம் தான். அதே மாதிரிதான் இலவச பேருந்து பயண திட்டமா இருக்கலாம். சோ இது ஒரு வகையில இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளியா தேசிய அளவுல கவனம் ஈர்க்குமான்னு கேட்டா, ஏற்கனவே ஈர்த்ததனுடைய வெளிப்பாடுதான் கர்நாடகால வெளியான தேர்தல் அறிக்கையை நம்ம சொல்லலாம். சோ இது வந்து தேசிய அளவுல இது கவனம் குவிக்குமானா, குவிக்கும். ஆனா அந்த பெயரை வந்து திராவிட முன்னேற்ற கழகமே தக்க வைக்குமான்னு கேட்டா, நமக்கு முன்னாடி கர்நாடகா செஞ்சுட்டாங்கல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே இங்க எட்டி பாக்குறது தவிர்க்க முடியாது. இதுல இன்னொரு விமர்சனமும் சொல்லப்படுகிறது, 1,000 ரூபாய் இன்றைக்கு இருக்கக்கூடிய பணவீக்க விகிதத்துல வந்து 1,000 ரூபாய் என்பது வந்து எவ்வளவு மதிப்பீடு, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்கிறப்ப, ஒருவேளை இந்திய அளவுல தேசிய அளவுல இது கவனத்தை பெற்றால் மகளிர் முன்னேற்றத்திற்கு இந்த 1,000 ரூபாய் இந்த உரிமை தொகை என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு 1,000 ரூபாய் நம்ம குறைவா மதிப்பிடுறோம். நான் என்ன கேட்கறேன்னா, இதை எப்படி நான் உள்வாங்கிக்கிறேன்னா, ஓட்டு நேரத்துல தேர்தல் நேரத்துல ஒரு 500 ரூபாய் கொடுக்கும்போது
விலை மதிக்க முடியாத ஓட்டை ஏதோ ஒரு கட்சிக்கு போய் போடுறாங்க. அப்ப ஒரு 500 ரூபாயால தாக்கத்தை ஏற்படுத்த முடியுதுன்னா 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்ப தகுதியான நபர்களுக்கு இப்ப நான் வந்து ஒரு ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர்கிட்ட 1000 ரூபாய் கொண்டு போய் சேர்க்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வாகவோ வேற எதுவாகவோ அமையாது. இவங்களோட அந்த கிரிட்டீரியா உங்களுக்கே தெரியாது இல்ல, இளம் பகவத் மாதிரியான மூத்த நல்ல திறமையான ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இதுக்கு பின்னாடி இருந்து நல்ல செயல் திட்டங்கள் வகுத்து அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியெல்லாம் வச்சு இப்படி கொடுக்குறாங்க. அதுல வந்து சில பெண்களுக்கிட்ட வந்து அது எதிர்மறையான 1000 ரூபாய் தானே அப்படிங்கக்கூடிய எண்ணத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஆனா 1000 ரூபாயை பெரிதாக நினைக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கும் நிறைய இருக்கு. கிராம பகுதிகளில் நான்லாம் இருக்கிறது ஒரு கிராம பகுதியில தான் இருக்கேன், எங்களோட பகுதிகளில் இன்னைக்கு ஓட்டு வீட்டினுடைய வாடகை 1000 ரூபாய். அதை உரிய நேரத்துல வாடகை கொடுக்க முடியாம கணவர் குடிச்சிட்டு போய் அந்த வீட்டுக்கு வாடகையே பல வாரங்கள் கொடுக்காம இருந்து பெண்கள் வீட்டு வேலை பார்த்து அந்த 1000 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குற பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பலனை தரும். அதே நேரத்துல இது தேசிய அளவுல இது பெண்களுடைய உரிமை தொகைன்னு வச்சிருக்காங்க, அதான் இதுல மிக முக்கியமானது. இதுவரை இலவச திட்டம் விலை இல்லா அப்படிங்கக்கூடிய வார்த்தை இதுல இல்ல, இது உங்களோட உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை உரிமையாக பார்க்கிறப்ப இது தேசிய அளவுல பெண்கள் மத்தியில இன்றைக்கு வட இந்தியால இருந்து பார்க்கிற பொழுது கூட ஓ இப்படி எல்லாம் தென்னிந்தியால குடுக்கறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை திரும்பி இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இன்றைக்கு நாட்டுல வேறு வேறு வகையான அரசியல் சித்தாந்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மகளிருக்கான உரிமை தொகை என்று பேசுவது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சமூக பார்வையை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய மதிப்பீடாக இருக்கிறது. நன்றி சுவாமிநாதன். பல கோணங்கள்ல மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நம்ம பேசியிருக்கிறோம். 5 வாய்ப்புகளை எடுத்து அது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், மகளிர் முன்னேற்றத்திற்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதே போல தேசிய அளவில் இது எந்த அளவுக்கு கவனத்தை பெறும் அப்படின்னு பல கோணங்களில் நம்ம பேசியிருக்கிறோம். நன்றி சுவாமிநாதன். இனி மேலும் செய்திகளை வழங்குவதற்காக செய்தியாளர் ராதா காத்திருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்படுவார்களா இல்லையா என்பது குறித்து விவாதித்தமைக்கு நன்றி திரு விஜயன். Taste the daily.